ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு குளம் இருந்துச்சு. அதுக்கு பெதஸ்தான்னு பேரு. அந்த குளத்தை சுத்தி 5 மண்டபங்கள் இருந்துச்சு. அந்த குளத்தை சுத்தி இருந்த மண்டபத்துல நிறைய குருடர்கள், நடக்க முடியாதவங்க, இன்னும் பலதரப்பட்ட வியாதி உள்ளவங்க எல்லாரும் படுத்திருந்தாங்க. ஏன் தெரியுமா? அந்த குளத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? சில சமயம் தேவதூதன் ஒருத்தன் வந்து அந்த குளத்துல இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான். தண்ணி கலங்கினதுக்கு அப்புறம் யாரு முந்தி போய் அந்த தண்ணீர்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சுகமாகிரும். அதனாலதான் அந்த குளத்தை சுத்தி இருந்த மண்டபத்துல நிறைய வியாதியஸ்தர்கள் தங்கி இருந்தாங்க. அவங்க எல்லாரும் எப்படா தூதன் வருவான்னு வழி மேல் விழி வச்சு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மண்டபத்துலதான் 38 வருஷமா வியாதியோட ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்களால நடக்கவே முடியல. பல வருஷமா வியாதியில கஷ்டப்பட்டதால அவங்க உடம்பெல்லாம் மெலிந்து கொஞ்சமும் பலம் இல்லாம பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தாங்க. குளத்தை தூதன் கலக்கும் போது எப்படியாவது இறங்கி சுகமாகணும்னு பல வருஷமா அங்கேயே காத்து கிடந்தாங்க. ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாததால அவங்களால குளத்துல இறங்கவே முடியல. அந்த சூழ்நிலையில தான் யூதர்களோட பண்டிகை நாள் ஒண்ணு வந்துச்சு. அப்ப ஏசப்பா எருசலேமுக்கு புறப்பட்டு வந்தாங்க. ஏசப்பா அந்த பெதஸ்தா குளத்து அருகில வந்தபோது 38 வருஷமா வியாதியா இருக்கிற அந்த அங்கிளை பார்த்து அவங்களோட உதவியற்ற நிலைய நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஏசப்பா அந்த அங்கிள் கிட்ட போய் சுகமாக வேணும்னு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் தான் ஏசுன்னு அந்த அங்கிளுக்கு தெரியல. அந்த அங்கிள் ஏசப்பாவை பார்த்து, எப்படிங்க எனக்கு சுகமாகும்? நானும் 38 வருஷமா காத்துக்கிட்டே இருக்கேன். வயசும் ஆயிருச்சு, எழுந்து நடக்கவே முடியல. தூதன் வந்து கலக்கும் போது குளத்துல இறக்கி விடுறதுக்கும் யாருமே இல்ல அப்படின்னு கண்ணீரோட சொல்லி வேதனைப்பட்டாங்க. அந்த அங்கிளோட உதவியற்ற நிலைய பார்த்த ஏசப்பா அவர் மேல் மனதுருகினார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சரியம், 38 வருஷமா இருந்த தீராத வியாதி உடனே சுஸ்தமாயிருச்சு. அப்பதான் அந்த அங்கிளுக்கு வந்தது ஏசப்பான்னு தெரிஞ்சிச்சு. உடனே ஏசப்பாக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு சந்தோஷமா கிளம்பி போனாங்க. சூப்பர்ல. ஆமா, ரொம்ப வருஷமே வியாதியா இருந்த அங்கிள ஏசப்பா தேடி போய் குணமாக்கிட்டாங்க. என்ன குட்டீஸ், இந்த வாரம் கதை பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வாரம் வேற ஒரு கதை பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.